हमारे पास भी दुनिया की सबसे प्राचीन भाषा तमिल है। आज तक ये भाषा उतनी ही पॉपुलर है, उतनी ही लाइव है। दुनिया में लोगों को पता चलता है कि विश्व की ओल्डेस्ट लैंग्वेज भारत में है तो उन्हें आश्चर्य होता है, लेकिन हम उसके गौरवगान में पीछे रहते हैं। இந்தியாவிலும் நம்முடைய திருநாட்டிலும் பழமையான ஒரு விஷயம் உள்ளது. அது என்னவென்றால் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியின் பழம் பெருமையை நாம் உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு பழமையான மொழி இருக்கிறது என்பதை கேட்டு உலக மக்கள் மிகவும் ஆச்சரியமடைகிறார்கள். அந்த மொழியை நாம் கௌரவம் தந்து வளர்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும். ये हम 130 करोड़ देशवासियों की जिम्मेदारी है कि हमें तमिल की इस विरासत को बचाना भी है, उसे समृद्ध भी करना है। अगर हम तमिल को भुलाएंगे तो भी देश का नुकसान होगा, और तमिल को बंधनों में बांध कर रखेंगे तो भी इसका नुकसान है। हमें याद रखना है, हम भाषा भेद को दूर करें, भावनात्मक एकता कायम करें। இந்திய திருநாட்டின் 130 கோடி மக்களின் கடமை தமிழ் மொழியை காக்க வேண்டும். நாம் தமிழ் மொழியை காக்க தவறினால் நம் நாட்டிற்கு நஷ்டம் ஏற்படும். அவ்வாறு தமிழ் மொழியை காக்க தவறினால் தமிழ் மொழிக்கும் நஷ்டம் ஏற்படும். எனவே நம் இடையே உள்ள மொழி பேதங்களை எல்லாம் தவிர்த்து தமிழ் மொழி போன்ற பழமையான மொழியை நாம் பாதுகாத்து வளர்த்திட வேண்டும்.